Hello viewers, welcome back to another video. நீங்க பார்த்து கொண்டிருப்பது GameTech and Cricket Plan YouTube channel. நீங்க நம்ம பார்க்க போற வீடியோ ஃபைனலி WCC3 ல ஒரு சூப்பரான ஒரு பிக் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சொல்ல போனால் பீட்டா வெர்ஷனோட இது ஒரு லாஸ்ட் அப்டேட்டாக கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் வரப்போகிற அப்டேட் ஃபுல் வெர்ஷனாக இருக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. இப்போ அவங்க கொடுத்த அப்டேட்ஸில் சில இதை அன்லாக் பண்ணிக்காங்க, சில சேஞ்சஸ் பண்ணிக்காங்க. அந்த ஃபுல் அப்டேட்ஸே நம்ம ஃபுல் ரிவ்யூவாக அந்த வீடியோ பார்த்துலாம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புது வரணும் பழைய வரணும் இந்த வீடியோ பார்த்துருக்கு, இந்த வீடியோ லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ கிளியர் பில் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ண கொடுத்துக்கா. நம்ம சேனல் அப்போ அனைத்து வீடியோ உடனே உங்களோட கிளிக் பண்ணி பார்த்தலாம். ஓகே, இப்போ நான் வந்து WCC3 கேம் அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்டேட் பண்ணிடலாம். அப்டேட் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா 442 MB 442 MB கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்டேட் பண்ணிடலாம். கீழே அவங்க கொடுத்த அப்டேட்ஸ் நீங்கள் பாருங்கள். வாட்ஸ் நீல பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போ கொடுத்துருக்க அப்டேட்டோட வெர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1.0 கொடுத்துருக்காங்க. அது கீழே அவங்க சில ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேர் எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து அன்லாக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட் தான். இப்போ நம்ம வந்து கேம் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி அந்த உமன்ஸ் கிரிக்கெட்டை நம்ம பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உமன்ஸ் கிரிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு பெய்டு வெர்ஷனாக கொடுக்கல. முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு லீகில் அதை வந்து அவங்க நம்மளுக்கு பெய்டு பண்ணி தான் கொடுக்க வேண்டியது, நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் அவங்க பெய்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இதுதான் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஃபீச்சர், அதை வந்து அவங்க ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த உமன்ஸ் கிரிக்கெட்டை அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குயிக் பிளே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம லீகும் சூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்நேஷனல் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கிரிக்கெட் கேம் ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட் இருக்கிற ஸ்டேடியம் என்ன பார்த்தீங்கன்னா சென்னை தான். அதனால் நம்ம சென்னை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இது யாருந்தீங்கன்னா ஸ்மித் டீம் மன்தனான்னு நினைக்கிறேன். அவங்க பேர் மன்தனான் இதில் போட்டிருக்காங்க. அவங்க தான் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்டோட கேப்டன். இப்போ அவங்கள தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க தான் இதுலேயும் கேப்டனாக இருக்காங்க, ஓப்பனராகவும் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு உமன்ஸ் கிரிக்கெட் மேட்சை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எதாவது பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே தான் சொல்கிறேன்னா கேம் ப்ளே கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட் ஸ்டைல்ஸ்லாம் கேட்குறாங்க, இதெல்லாம் நார்மலாக கேட்குறதான்றாங்க கேட்பீங்க. ஆமாம், நார்மலாக கேட்குறது தான், ஒரு புது விதமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா அங்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க, கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஒரு மென்னுக்கு உமனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அவங்க சூப்பராக காமிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் மென் எப்படி இருப்பாங்களோ உமன் எப்படி இருப்பாங்களோ அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க. பேட்டிங் ஆவரேஜ்லாம் கண்டிப்பாக உமன்ஸ்க்கு குறைவாக தான் இருக்கும், அதில் குறைவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் 4-6 லைன்லாம் அவங்க கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருப்பாங்க, ஆனால் இதில் அவங்க சுத்தமாக குறைக்கல. நம்ம மென்ஸ்க்கு எப்படி கொடுப்பாங்களோ கிரிக்கெட்டில் நம்ம எந்தளவுக்கு 6 4 மீட்டர்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இதிலே கொடுத்துருக்காங்க. இதில் லாங் டிஸ்டன்ஸ்லாம் பாருங்கள் எப்படி மென்ஸ்க்கு இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்க ஃபுல் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மென்ஸுக்கு எல்லா மேட்ச்லேயும் அவங்க குறைச்சு தான் வச்சுருப்பாங்க. ஸ்டேடியத்தில் அவங்க அவ்வளோக்கா ஸ்ட்ரைக் ரேட் இது இருக்காது, ஹேண்ட் பவர் இருக்காது சொல்லி அவங்க குறைச்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் அவங்க எதையும் குறைக்கல. அவங்களோட பவுலிங் ஸ்டைலெலாம் பாருங்கள், பேட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையும் பாருங்கள், அப்படியே மென்ஸ் இல்லாமல் ஒரு உமன்ஸ் எப்படி செய்வாங்களோ அந்தளவுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓடுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பாருங்கள் உமன்ஸ் வச்சு தான் அவங்க அந்த கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அம்பையரை வந்து அவங்க மென்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா உமன்ஸில் அம்பையர் இருக்காங்களான்னு எனக்கு சரியாக தெரியல, இருந்திருக்கலாம். இதில் அவங்க கொடுக்கல, ஃபியூச்சரில் கொடுக்குறது ரொம்ப சான்ஸ் இருக்குது. மென்ஸ் மட்டும் தான் இது வரைக்கும் கிரிக்கெட் கேம் விளையாடுந்தாங்க ஆண்ட்ராய்டு மொபைலில். இனிமேல் உமன்ஸ் விளையாடுன்னு சொல்லி தான் நெக்ஸ்ட்டோ மல்டி மீடியா இந்த மாதிரி உமன்ஸ் கிரிக்கெட்டை வந்து அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க WCC3. இதனால WCC3 இன்னும் பாப்புலர் ஆகிறது ரொம்ப சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்க நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால் டெஸ்ட் கிரிக்கெட் அவங்க அன்லாக் பண்ணிக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் சொல்லப்போனால் சூப்பரான கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஜெர்சியோட பார்க்கும்போது ரியல் ஜெர்சியாக இருக்கும், ஒயிட் ஜெர்சி அந்தளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் யுவர் கிட்ஸ் அண்ட் கெட் மோர் லூட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் நம்ம லூட் எடுத்துருவோம். டெய்லி நம்மளுக்கு லூட்ஸ் தருவாங்க அண்ட் காயின்ஸ்லாம் தருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பூஸ்ட் டாக்டிக்கலி டூ வின் கேம்ஸ் அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு டெய்லி மிஷின் கொடுப்பாங்க, அந்த டெய்லி மிஷின்லேயே அவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்லா அப்டேட் இருக்கிற பக் ஃபிக்ஸஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னும் பக்ஸ் இருக்குது, அதையும் அவங்க அடுத்தடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஜாய் ஃபாஸ்டர் ப்ரோக்ரஸ் இன் லீக் ஆஃப் சாம்பியன்ஸ் அதுவும் ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்லேயே அவங்க கொடுத்ததில் முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடக்கூடியதுக்கு புதுசாக அவங்க அறிமுகப்படுத்திருந்தாங்க லீக் ஆஃப் சாம்பியன்னு. WCC2 எக்ஸ்பி கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி தான் இதில் லீக் ஆஃப் சாம்பியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எக்ஸ்பி வர மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு குயிக் ப்ளே மேட்சோ இல்லை ஒரு டோர்னமெண்ட் மேட்சோ ஏதோ நீங்கள் ட்ரை பண்ணால் அதில் நார்மலாக ஏறுறதை விட இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அதிகமாக உங்களுக்கு எக்ஸ்பி ஆகிறது மூலமாக நீங்கள் ரேங்க் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து ஒரு 10 rank வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துடலாம். அதுக்கப்புறம் உள்ள ரேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு 50 XP ஏறிஞ்சலாம், இனிமேல் ஏறப்போகிறது 80 இல்லை ஒரு 100 கூட ஏறலாம், அதிகமாக சான்ஸ் இருக்குது. இப்போ கொடுத்துருக்க அப்டேட்டில் அவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு எக்ஸ்பி ஆகிற மூலமாக நீங்கள் ரேங்க் லீக் ஆஃப் சாம்பியனில் ரேங்க் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அவங்க கொடுத்த அப்டேட்டில் டெஸ்ட் கிரிக்கெட் தான் இருக்குது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஃபியூச்சர் தான் அது. அந்த ஃபியூச்சர் வந்து அவங்க அன்லாக் பண்ணியிருக்காங்க. WCC2 இருந்த ஒரு ஃபியூச்சர்
இப்போ ரியல் கிரிக்கெட் ஒன்றில் கொடுக்க போகிற ஒரு ஃபீச்சர் தான் டபிள்யூசிசி த்ரீல கம்மிங் சூன் இருக்குது. என்ன ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஃப்ரண்ட். நம்ம டபிள்யூசிசி டூவில் சேலஞ்ச் ஃப்ரண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரியல் கிரிக்கெட் ஒன்றில் நம்ம சிஸ்டத்தோடய சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் டபிள்யூசிசி டூவில் நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி தான் டபிள்யூசிசி த்ரீலேயும் ஒரு சேலஞ்ச் ஃப்ரெண்ட் ஃபீச்சர் வந்து அவங்க கொண்டு வர போகிறாங்க. ஃபியூச்சர்லாம் இல்லை, பரவோட ஃபுல் வெர்ஷனில் அவங்க இந்த ஃபீச்சர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறது அதிகமாக சான்ஸ் இருக்குது. டபிள்யூசிசி டூவில் இருந்த மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா டபிள்யூசிசி டூ இருந்ததை விட இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி தான் அவங்க டபிள்யூசிசி த்ரீல இந்த ஃபீச்சர் அவங்க கொடுப்பாங்க. சேலஞ்ச் ஃப்ரெண்ட் ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். இது மூலமாக நம்ம பிளாட்டினம் காயின்ஸ் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். பிளாட்டினமா இல்லை அவங்க கோல்டு விடுவாங்களான்னு தெரியல, ரெண்டுல ஏதாச்சும் ஒரு காயின்ஸ் நம்ம கண்டிப்பாக அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் உங்கள் ஃப்ரெண்டு பெருசாக நீங்கள் பெருசாக பேட்டிங்கில் இல்லை பவுலிங்கிலோ திறமையான ஆள் யாருன்னு பார்க்குறதுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க பக்கத்தில் வர பெல் கிளிக் பண்ணி அலாஸ் பக்கத்தில் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். குட் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.